வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் தான் உங்கள் டி பேசுகிறேன். நான் உங்கள் ஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சேலஞ்ச் அது எங்கே வச்சுருக்கீங்க? அங்கே வச்சுருக்கோமா? சரி ஓகே, அதை நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறப்ப காட்டுறோம். இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது ஒரு சேலஞ்சாகவே இருந்தாலும் ஜி, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற சேலஞ்சை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எஸ், இப்போ வந்து நாங்கள் பண்ணுற சேலஞ்ச் தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2.5 liters வந்து தண்ணி குடிக்க போகிறோம். ஓகேவா? அது எவ்வளோ நேரத்தில் குடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். பட் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டெய்லியும் 5 to 6 liters குடித்தாலே ரொம்ப போதுமானது. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி வேஸ்ட் பண்ணவும் கூடாது. அதே சமயம் வெளியில் எங்கன்னா போகிறீங்க, நிறைய பேர் வந்து இப்போ டெலிவரி ஒர்க் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். அது மாதிரி டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா மயக்கம் வரும். ஸோ இது மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்காது. நான் சொல்லணும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே, அடிக்கிற மொட்டை வெயிலில் வாட்டர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். எஸ், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆளுக்கு இது வந்து 1.5 liters, இது வந்து 1 liter பாட்டில். 2.5 liters இருக்குது. ஓகேவா? ஓகே, நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். தண்ணியை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். ஆமாம், தண்ணியை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அதை லாஸ்ட்டில் சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம சேலஞ்ச் குள்ள போயிடலாமா? ஓகே. இது எப்படின்னா, பாட்டம் செட் அடிக்கணும். ஓகேங்களா? பாட்டம் செட் தான் அடிக்கணும். ஓகே, நடுவில் ரெஸ்ட் எல்லாம் விடக்கூடாது. சரி ஓகே. அப்படி கிவ் அப் தரவங்க தோத்துட்டோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஒரு வழியா வீடியோ பார்த்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல வந்து யாரு வின்னருன்ட்டு. அந்த தீபாவளியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் இது பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு மோட்டிவேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வாட்டரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, வாட்டருக்கு மெமரி பவர்ன்றது ஒன்று இருக்குது. கேட்கும்போதே யோசிக்கலாம், என்னடா லூசுத்தனமாக பேசுகிறீங்கன்ட்டு. இல்லை, ஜப்பானில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குல்ல, மெமரி பவர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போது வாட்டரை வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக அதுக்கிட்ட நம்ம டெய்லி பேசிகிட்டே இருந்துட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணி பார்க்குறப்ப ஒரு கிறிஸ்டல் ஸ்டார் ஸ்ட்ரக்சரில் அது வந்து அழகாக தெரியும். அதே அந்த வாட்டரை நீங்கள் போட்டு நல்லா செம்மையாக யார் மேலேயோ இருக்கிற கோவத்தில் செம்மையாக திட்டிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்டல் ஸ்டார் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பிரேக் ஆகிட்டு நல்லா நொறுங்கி போன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து காட்டும். இது எப்படி எங்கள் நாங்கள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு 2 glassல நல்லா வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கை அரிசி ரெண்டுத்துலேயுமே போட்டுட்டு ரெண்டுத்தையுமே தனித்தனி ரூமில் வச்சுருங்க. ஒரு வாட்டர்கிட்ட வந்து டெய்லியுமே நல்லா சந்தோஷமாக அதுக்கிட்ட நம்ம டெய்லி பேசிகிட்டே இருந்துட்டு, அதே இன்னொரு பவுலில் இருக்க இன்னொரு கிளாஸில் இருக்க அந்த ரைஸில் இருக்க வாட்டர்கிட்ட போயிட்டு டெய்லி யார் மேலேயோ உள்ள கோவத்தை டெய்லி நீங்கள் திட்டிக்கிட்டே இருங்க. இது மாதிரி 3 weeks ஆர் 2 or 3 weeks நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி சந்தோஷமாக பேசின அந்த தண்ணிக்கிட்ட வந்து அந்த அரிசி வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா கருகி போன மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த விஷயத்தை வந்து இந்த காலத்துலேருந்தே மெமரி இருக்குது அப்படின்றத அப்போத்துலேருந்தே தெரியும். ஆனால் இப்போ தான் அதை சயின்டிஃபிக்காக வந்து ஜப்பானில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்மளோட பாடியில் வந்து 55% வந்து வாட்டர் கண்டென்ட் தான். அதே ஒரு பிறக்கிற குழந்தைக்கு வந்து 75% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட் ஆக
நார்மல் 55% அந்த வாட்டர் வந்துடும். தண்ணி எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை எந்த டிசீஸுமே நெருங்காது. ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பறவைங்க எதனா இருக்கட்டும், இந்த மாதிரி டைமில் அதுங்களுக்கு வாழ்வாதாரமே எல்லாத்துக்குமே எல்லா உயிரினுக்குமே தண்ணி தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது இல்லை அப்படிங்கும்போது ஒரு பவுலில் தண்ணி வைக்கலாம் வீட்டு மொட்டை மாடியில், இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி வைக்கலாம், ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் குடிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்க அந்த ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட்டில் இருக்க நாய்ங்க எல்லாருமே இந்த சாக்கடை தண்ணி இது மாதிரி குடிக்குதுங்க. ஆனால் அடிக்கிற மொட்டை வெயிலில் ஏறி குளமே அங்கே வறண்டு போயிடுது. இப்போ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் அதுங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. பட் வாட்டர் அது மெயின் ரோல் பண்ணுது. அண்ட் கோவிட் இப்போ அதை பற்றி என்ன பேசுறதுனே தெரியல, ஃபுல்லாக அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நாளுக்கு நாள் ரொம்ப இதாகிட்ருக்கு. நானுமே எங்கேயுமே வெளியே போகிறது கிடையாது, இவரும் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது, நீங்களுமே எங்கேயுமே வெளியே போகாதீங்க. தேவையில்லாமல் வெளியில் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறோம். அண்ட் ஜி, நீங்கள் ஏதாச்சும் இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 5 to 6 liters நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஜி அண்ட் டி. லவ் யூ. லவ் யூ ஆல்.